போட் கம்பெனியில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து வச்சுருக்கீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து வாரண்டி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வாரண்டி முடியறதுக்குள்ள அந்த ப்ராடக்ட்ல எதுவும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அந்த வாரண்டியை பார்த்தீங்கன்னா வந்து கிளைம் பண்ண முடியும். அப்படி நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறப்ப அந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டுக்கே வந்து வாங்கிட்டு வந்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களோட அட்ரஸ்க்கே வந்து திருப்பி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வீடியோவில் போட் கம்பெனி ப்ராடக்ட்ஸ்க்கு எப்படி வந்து வாரண்டியை வந்து கிளைம் பண்ணுறது, அதற்கான ஃபுல் ப்ராசஸ் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். பாக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருக்கீங்க. மொபைல் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிருங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் போட் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிருங்க. சர்ச் பண்ணதுமே ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா வெப்சைட் வரும், ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் அப்படின்ட்டு அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிருங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் குரூப், ப்ராடக்ட் பின்கோடு எல்லாமே செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா போட்டோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். இதில் நீங்கள் எந்த போட் ப்ராடக்ட்டுக்கு வாரண்டி வந்து கிளைம் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராடக்டை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அதை வந்து நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னவோ அதை வந்து இதில் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ப்ராடக்ட் வந்து கேட்டிருப்பாங்க, என்ன ப்ராடக்ட்டோ அந்த ப்ராடக்டோட நேம் நீங்கள் வந்து இதில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் டைப் பண்ணனே கீழே பார்த்தீங்கன்னா வந்து போட்டோட எல்லா ப்ராடக்ட்ஸும் லிஸ்ட்டும் உங்களுக்கு வந்துடும். அதில் எந்த நேமோ அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணிடணும். ஒன்ஸ் அதை செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஏரியா பின்கோட் கேட்டிருப்பாங்க, அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் வந்து ஷோ ஆகும் கலரு. அதில் நீங்கள் எந்த கலர் வச்சுருக்கீங்களோ அந்த கலரை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ப்ரொசீட் ஆப்ஷன் இருக்கும், அந்த ப்ரொசீட் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுமே லொக்கேஷன் அலோவ் பண்ண சொல்லுவாங்க, அலோவ் கொடுத்துருமே உங்களுக்கு திருப்பி இந்த இடத்துல அலோவ் கேட்கும், அலோவ் அப்படின்றத கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் ரெண்டுமே வந்து கேட்டிருப்பாங்க. இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இமெயிலுக்கு வெரிஃபிகேஷன் கோடு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த வெரிஃபிகேஷன் கோடை பார்த்து என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட அட்ரஸ் நீங்கள் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லேண்ட்மார்க்கு, ஸ்டேட்டு, சிட்டி, பின்கோட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் குரூப்பு, ப்ராடக்ட்டு இதெல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் ப்ராடக்ட்டில் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பிளாட்ஃபார்ம், நீங்கள் எங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்ற அந்த பிளாட்ஃபார்ம் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். அதில் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம் இல்லை, அதாவது நீங்கள் வாங்கின பிளாட்ஃபார்மே அதில் வந்து இல்லைனா ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்மை நீங்கள் அதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வைஸ் பில் வந்து கேட்டிருப்பாங்க, இந்த ப்ராடக்ட் வாங்கினப்போ உங்களுக்கு ஒரு பில் வந்திருக்கும், அந்த பில்லை பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அந்த சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணி அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் டேட் வந்து கொடுத்துருப்பாங்க, இந்த பர்ச்சேஸ் டேட் வந்து என்ன டேட்டோ அந்த டேட்டை நீங்கள் வந்து என்டர் பண்ணணும், என்னைக்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அந்த டேட்டை என்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சீரியல் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க, இந்த சீரியல் நம்பர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ராடக்டோட மேலே வந்து இருக்கும், நீங்கள் என்ன ப்ராடக்ட் வச்சுருக்கீங்களோ அந்த ப்ராடக்டில் வந்து சீரியல் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ராடக்ட், அதுக்கப்புறம் ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அக்ரி அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே அதுக்கப்புறம் ஐம் நாட் ரோபோட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும், உங்களுக்கு ஒரு டிக்கெட் ஐடியுமே வந்து இஷ்யூ ஆகும், அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வந்து வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா மெசேஜும் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க, நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஒரு 2 டேஸில் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி என்னன்றத நாங்கள் சொல்வோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து உங்களோட டிக்கெட் ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதை பார்த்துட்டு இங்கே வந்து ஒரு வெப்சைட் வந்து அனுப்பியிருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ட்ராக் வாரண்டி டிக்கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் அந்த டிக்கெட் ஐடியை என்டர் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். உங்களோட வாரண்டி அந்த கிளைம் பண்ணுறதுக்கான ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து வாரண்டிக்கு வந்து கிளைம் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட 2 டேஸில் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ப்ராப்ளம் என்னன்றதை பார்த்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. போட் கம்பெனி ப்ராடக்ட்ஸ்க்கு எப்படி வந்து வாரண்டி வந்து கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ் இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, எது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.